ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டார்ட். இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது முக்கியம்னு நினைக்கிறீங்க? உங்கள் கெரியரா, இல்லை உங்களோட பேஷனா, இல்லை வந்து ஏதோ வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க நபரா, யாராக இருந்தாலும் சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு 10 நிமிஷம் உங்கள் மைண்டே ஃபுல்லாக மாற்றும், உங்களையே யோசிக்க வைக்கும் அந்த மாதிரி ஒரு செம கான்செப்ட் உள்ள படம். ஆக்சுவலாக இது 18+ படம். இதில் அந்த 18+ கண்டென்ட் மட்டும் இல்லைன்னா உண்மையிலேயே இது வந்து தரமான வேறு லெவலான படமாக இருந்திருக்கும். சரி, ஓகே, எந்த அளவுக்கு நல்லா ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுறேன். வாங்க, இந்த மூவி நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷர். இது இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மூவி எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி காட்டுறாங்க, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க இப்போ ஏர்போர்ட்டில் இருக்காங்க. அங்கேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக ப்ளஷருக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளஷர் அப்படின்னா சந்தோஷம் அப்படின்றது அர்த்தம். இவங்க வந்து ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்குள்ளே செக்இன் ஆயிடறாங்க. அப்புறம் அவங்க ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து நேராக ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பயங்கரமாக அவங்கள்ட்ட கேள்வியெல்லாம் கேட்குறாங்க, நீங்கள் வந்து இதை விருப்பத்தோட ஒத்துக்கிறீங்களா அது இதுன்ட்டு. ஆக்சுவலாக இவங்க வந்து ஸ்வீடன்லேருந்து எதுக்கு வந்திருக்காங்கன்னா ஒரு பார்ன் ஆக்டர் ஆகணும் அப்படின்றதான் இவங்களோட கனவாக இருக்குது. அதனால் வந்து அமெரிக்காக்குள்ளே வந்தால் நிறையா ஈஸியாக ஸ்டார் ஆகிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உள்ளே வந்திருக்காங்க. இப்போது அதுக்கான ஆஃபீஸுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு ஆக்சுவலாக அமெரிக்காக்குள்ளே நிறைய இல்லீகலாக கடத்திட்டு வந்து இந்த மாதிரி மூவிஸ் எடுக்கிறாங்க. அதனால் வந்து அங்கே ரூல்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டையும் நீங்கள் வந்து இதை விருப்பத்தோடு தான் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு அவங்க சொன்னோடனே அடுத்தடுத்து நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃபு, இவங்க வந்து அவங்க கம்பெனிக்கான கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கிறாங்க இவங்களோட சேஃப்டிக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து மேக்கப் போட்டு அந்த பான் மூவி எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க அடுத்த சீனில். தெரியும்னு சொல்லிட்டு இவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் முடிவு ரொம்ப நேரம் ஆகிடுது. அவர் கூட ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு கோ ஆக்டர் வராரு. அவர் வந்துட்டு இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், இவங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இல்லை இவங்களுக்கு இந்த மூவி, வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதெல்லாம் இந்த அளவுக்கு தான் இருக்கும், இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டாரு. தெரியும்னு சொல்லிட்டு எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும், எந்தெந்த டைமில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க. சரினு சொல்லிட்டு இவங்க கையில் ஒரு சானிடரி பாட்டில் கொடுத்து அவங்கள வந்து க்ளீன் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இவங்க இது என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. இதை வந்து தெளிவாக கூட இருக்க ஒருத்தர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இதை வந்து நம்ம க்ளீன் பண்ண வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஷூட் போகிறாங்க. ஒரு பான் மூவி எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை, அதுக்கு எவ்வளோ பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த ஒரு மூவி பார்த்தா தான் புரிய வரும். சரினு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மூவி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன தான் ஃபஸ்ட்டு மூவியாக இருந்தாலும் பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படி எடுத்து கடைசியாக வந்து ஷூட் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த மூவி டைரக்டர் வந்து பயங்கரமாக பண்ணீங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மூவி எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு செல்ஃபி எடுத்து இப்போ சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாங்க. அதில் ஷூட் முடிஞ்சிடுச்சு, அதனால் வந்து ஷூட் முடிஞ்சோடனே வீட்டுக்கு கிளம்புறாங்க. கருப்பை மொட்டையாக இருக்க ஒருத்தர் தான் அவரை ட்ராப் பண்ண போகிறாரு. அவர் வந்து பர்சனலாக கேட்குறாரு, நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி வந்தீங்க, உங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல நீங்கள் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா என்னை வந்து ரேப் பண்ணார், அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்கள பற்றி. ஆ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கேன். நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நீங்கள் யார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னே, நானும் ஆக்டர் தான் அப்படின்றாரு. ஆக்டர்னால் உங்களை நடித்த மாதிரி பார்க்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து நிறைய ஸ்டேஜ் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு வந்தோடனே அவங்களுக்கு சின்ன ரோல் கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட் லெவல் ஆக்டிங்கு இவங்க. அதுக்கப்புறம் 3 செம்மு 2 செம்மு இந்த மாதிரிலாம் பல விதமாக இருக்கும், அதை தான் அவர் சொல்லிகிட்ருக்காரு. சரினு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பயங்கரமாக கலாய்க்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஆளோ நீங்கள், நீங்கள் ஒரு பான் ஸ்டார் அப்படின்ற மாதிரி. ஆமாம் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு கூட்டு போய் விட்டுறாரு. அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போனால் அவங்க கூட தங்கியிருக்க பொண்ணுங்கள்லாம் எல்லா திங்ஸையும் அங்கங்கே போட்டு வச்சுட்டு வீடே ஒரு அலங்கோலமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அலங்கோலத்துலேயும் இவங்க பீஸா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை, எல்லாம் வியர்டாக தெரியுது. குரட்டு விட்டு நைட்டு தூங்குறாங்க, நம்ம ஹீரோயினால் தூங்கவே முடியல. சரினு சொல்லிட்டு காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெடி ஆகுறாங்க. அவங்க கூடவே அவங்க ரூமில் இருந்த இன்னொரு பொண்ணும் ரெடியாகி வருது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்னொரு பான் மூவி எடுக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸுக்கு போகிறாங்க. அங்கே வந்து இவங்களை பயங்கரமாக இன்டர்வியூலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவங்க ஹீரோயின் கூட வந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நான் எல்லா மாதிரியும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எந்த மாதிரி சீனாக இருந்தாலும் நான் பண்ணுவேன் அப்படின்றாங்க ஒரே வார்த்தை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, நான் இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கேன், இனி தான் நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. சரினு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி இன்டர்வியூ பண்ணிவிட்டு ஓகே நாங்கள் கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த இன்டர்வியூவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கான அந்த மூவி ஆக்ட் பண்ணக்கூடிய எல்லாமே இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அனுப்பி விட்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ஸ்டுடியோக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பயங்கரமாக ஒருத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. இவ யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆக்ட்ரஸு.
அதுக்கப்புறம் இவ்வளோ பயங்கரமாக வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து நின்று பார்த்துட்டே இருக்காங்க, எப்படி இப்படிலாம் இருக்காங்கன்ற மாதிரி. அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணு வந்துடுது அவன் மேலே. அவங்களுக்கு மேக்கப் போடும்போது கூட அந்த பொண்ணையே தான் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஹீரோயின் வந்து அதே மாதிரி மாடலிங் ஃபோட்டோஷூட் எடுக்க ஒரு ஆள் கூப்பிட்றான். அங்கே போனால் நம்ம ஹீரோயினுக்கு எப்படி நிற்கிறது, என்ன பொசிஷன், என்ன ஏதுன்னு தெரில. அதை அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டாப் ஆக்ட்ரஸ் கலாய்க்கிறான். இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்த நம்ம ஹீரோயின் கூட அந்த பொண்ணு, நீ இப்படி நில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. பயங்கரமாக நம்ம ஹீரோயின் இதில் பெர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஹீரோயினும் அவங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியுது. அப்புறம் பயங்கரமாக பேசிக்கிறாங்க. அப்புறம் அதிலேருந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடுறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாலாம் எந்த மாதிரி போடணும் அப்படின்ற அந்த ட்ரிக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அங்கே கூட வந்த பொண்ணு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த கேங்கில் இருந்த ஒரு பொண்ணுக்கு பர்த்டே வருது. மொத்தம் 4 பேர் இருக்காங்க நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து. அந்த பொண்ணுக்கு பர்த்டே வருது. இவங்கெல்லாம் காலையிலேயே போய் விஷ் பண்ணுறாங்க. அதனால் தேங்க்யூன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டு பார்ட்டி ஒன்று நடக்குது. அதுக்கு எல்லோரும் பயங்கரமாக குடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டு அந்த பார்ட்டியில் கலந்துக்கலான்னு போகிறாங்க. அங்கே வந்து பயங்கரமாக இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டார்ஸும் இப்போ ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டார்ஸும் எல்லோரும் வர இடம். அங்கே போய் நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்தா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வரா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே அவன் மேலேயே ஒரு கண் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே திரும்பி பார்த்தா நம்ம மொட்டை ஒருத்தர் வந்தார்ல, அவர் அங்கே நின்றுருக்காரு. ஹாய் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நான் அவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு, அவர் என்னோடய ஃப்ரெண்டு தான் நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த மொட்டை கூட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் லைட்டாக போஸ் கொடுத்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு பார்ட்டிக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு இடமா சுற்றி பார்த்துட்ருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் விட மாட்டாங்க. இது வந்து விஐபி பிளேஸ் அப்படின்றாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்த்துட்டே இருக்கேன் நம்ம ஹீரோயின். அவங்களுக்குள்ள நம்மளும் எப்போ தான் டாப் ஆக்டர் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டாப் ஆக்டர் வந்து பாத்ரூம்குள்ளே வரா. அவள் எதுவுமே பேசலை, ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஹாய் அப்படின்றா. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு கடமைக்கு ஹாய் அப்படின்ட்டு கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் மட்டும் அவன் மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கு எப்பவும். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி முடிஞ்சு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அவன் வந்து ஃபோட்டோ போடுறது எல்லாமே ரொம்ப அதிகமாக வியூஸ் போயிருக்கு. அதனால் நம்ம ஹீரோயினும் அந்த மாதிரி பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் லைட்டாக அப்படியே மேலே வர மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் வெளியே போயிட்டு கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொரு கம்பெனியாக, இந்த மாதிரி நான் ஒரு ஆக்ட்ரஸு, இந்த மாதிரி நான் பான் ஸ்டார் ஆகணும், அதுதான் என்னோடய லட்சியம், நான் எந்த மாதிரி வேணாலும் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லா கம்பெனிக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. இருந்தால் சொல்கிறோம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த மொட்டையோட அந்த ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்ருப்பாங்க. இது வந்து எப்படின்னா பயங்கரமான பொசிஷன்லாம் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இதில் வந்து கையிலெல்லாம் கட்டி தொங்க விட்டுட்டு சிலது பார்க்குறவங்களையே புரியும் என்ன வீடியோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கஷ்டமான சீனையை முடிச்சுட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, ஓகே ஓரளவுக்கு நம்ம மேலே போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க் வருது. அங்கே போய் பார்த்தா அவங்க கூட ஆக்ட் பண்ணுறது 2 பேர் வெயிட் பண்ணிட்ருக்காங்க. இது கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹார்ட்டான இந்த மாதிரி டாஸ்க்லாம் அவங்க பண்ணதே கிடையாது. அந்த சீன் தான் எடுக்க போகிறாங்க. அவங்களும் ட்ரை பண்ணி ஓகே பொறுமையாக இருக்கலான்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களால சுத்தமாக முடியல, சரின்னு சொல்லிட்டு இதிலேருந்து நான் லீவ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க இல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தோடனே கடுப்பாயிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷனில் போய் கேட்டால் நீங்கள் தானே எல்லாமே பண்ணுவேன், நான் பெரிய ஆளாக வருவேன், அது இதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ வந்து பாதியிலேயே போனால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பேப்பர்னு சொல்லி கேட்பாங்க காசு ஆக்ட் பண்ணதுக்கு, அதெல்லாம் தர முடியாது, நீங்கள் இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்றாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயின் பயங்கர மனசு பாதிக்குது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. நான் பேசாமல் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்ட்டு. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே, என்னோடய இன்டர்ன்ஷிப்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் இந்த டாஸ்க்லாம் பண்ண முடியுமா என்னன்னு தெரில அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வீட்டில் வந்து பொய் சொல்லிவிட்டு நான் வந்து அமெரிக்காவில் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க இங்கே வந்திருப்பாங்க. அது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவோட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவங்க அம்மா வந்து நீ ஸ்ட்ராங்கான பொண்ணு, நீ தைரியமான பொண்ணு, எதுவுமே உன்னால் பண்ண முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஏன் எதனால் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த மோட்டிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக அதுக்கான எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி வெப்சைட்டில் பார்த்து டாப்பில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அது என்னென்னா நம்ம கருப்பா மொட்டையாக இருந்தார்ல, அவர் வந்து அதிக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பான் ஸ்டார்னு சொல்லியிருந்தால, அவர் கூட ஆக்ட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறம் நீ ப்ரிப்பேர்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொட்டைக்கூட இன்னொருத்தர் இருப்பார், மொத்தம் 3 பேர். நம்ம ஹீரோயின் கூட ஆக்ட் பண்ணக்கூடிய கோ ஆக்டர் இன்னொருத்தர் வர்றாரு, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே நம்ம மொட்டை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரொம்ப எட்டி பார்க்கலான்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவர் வந்து ரொம்ப நேரம் ஆக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக இன்ஜெக்ஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இதை வந்து ப்ரொடெக்ஷனில் சொல்லிடாதமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆ ஓகே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகே சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. அவரை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அவர்
வெளியே வராரு. ஆக்சுவலாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்கும் போல ப்ரொடக்ஷன்லையும். ரெண்டு பேர் கூட ஆக்ட் பண்ணி அந்த சீனை முடிச்சிடறாங்க கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாய்ப்பும் இந்த மாதிரி கிடச்சிட்டே இருக்கு. முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. டாப் ஆக்டர் வந்து இன்னொருத்தர் கூட வந்திருப்பாங்க. நேரடியாக அவர்கிட்டே போய் கேட்குறாங்க நம்ம ஹீரோயின், நான் இந்த மாதிரி ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்றதுனால நீ ஓகே பார்க்கவும் நல்லா தான் இருக்க பண்ணுவோன்னு சொல்கிற, சரி வா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லி இப்போ ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றனால அடுத்து ஒரு ஷூட்டிங் போகுது ஹீரோயினுக்கு. அது எல்லாமே பயங்கரமாக பண்ணி முடிக்கிறாங்க. ஒவ்வொரு வீடியோவும் ஓரளவுக்கு மேலே போகுது, ட்ரெண்ட் ஆகிட்டே வராங்க. அதனால் காசு பயங்கரமாக வருது, அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் கூட இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பட வாய்ப்பு எதுவும் இல்லாமல் இருக்காங்க. சரி வா நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க் பண்ணுற அந்த இடத்துக்கு சான்ஸ் வாங்கி தரதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. பயங்கரமாக ரெடியாகி அங்கே போனால் ஒரு ஹவுஸை ரெண்ட்டுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. பண்ணக்கூடிய அந்த மெயில் வராரு, ஓ இவர் தானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வேலையை பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லிட்டு டேரக்டர் எல்லாருமும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆளுக்கு ஒரு ரூமாக தனித்தனியாக பிரிஞ்சு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டை தேடுறாங்க. ரொம்ப நேரமாக அவங்க ஃப்ரெண்டை காணும். எங்கடான்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து அந்த ஆக்டர் வந்து நம்ம அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை. பார்த்துட்டு ஒன்றுமே சொல்ல சரி ஓகேவா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு தனியாக வந்துடுறாங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதில் வந்துட்டு பயங்கரமாக அப்யூஸ் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் கடுப்பான நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இவன் வந்து உண்மையிலேயே என்னை அப்யூஸ் பண்ணுறான், ஷூட்டிங்காக பண்ண மாதிரி தெரில அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை கேட்டவொடனே அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் கூட இவன் என்னை வந்து அப்யூஸ் பண்ணான் சொல்லு சொல்லு அப்படின்றாங்க ஹீரோயினை. ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் திங்கிலாக அந்த சீனை முடிக்கிறது ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு அவங்களுக்கும் பயங்கர வழியாக இருக்குது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்களோட திங்ஸ்லாம் வெளியே ரோட்டில் தூக்கி போட்டிருக்காங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நேராக பக்கத்தில் இருக்க சிட்டிக்குள்ளே போகிறாங்க. அங்கே போய் ஒரு ஹோட்டலில் தங்குறாங்க. நம்ம ஹீரோயின் காசு வர ஆரம்பிச்சிருச்சு, ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் ட்ரெண்டிங்கில் வரணும் அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்க பப்பு பார்ட்டி அதுக்கெல்லாம் போய் ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொருனா போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த டாப்பில் இருக்க அந்த ஆக்டர் கூடயே ஷூட் போகிற ஒரு சீன் வருது. இவங்க வந்து ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் இவங்களை பயங்கரமாக கழுத்தை நெரிக்கிறாங்க. கழுத்தை நெரிச்சு மூச்சு விடாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு கடுப்பு அசிங்கப்படுத்தினல அப்படின்ற மாதிரி அந்த வன்மத்தை பயங்கரமாக்காங்க. அதுக்கப்புறம் காரில் ரெண்டு பேரும் ஷூட் முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது சாரி அப்படின்றாங்க. அவங்க அதை பெருசாகவே எடுத்துக்கல. அந்த டாப் ஆக்டர் ஓகே அப்படின்ற மாதிரி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அவங்க கூட வந்து கம்பெனி கொடுக்கணும், அதுதான் இவங்களோட வேலை. அதுக்கப்புறம் அங்கே வந்த பிஸ்னஸ் மேனே இவங்கெல்லாம் ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க யாருமே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இல்லை அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டெல்லாம் ஜாலியாக அந்த பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நினச்ச இடத்துக்கு வந்தாலும் அவங்களால சந்தோஷமாகவே இருக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க உட்காந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க ஃப்ரெண்டும் இவங்கள பார்க்குறாங்க, இவங்களும் அவங்கள பார்த்துட்டு திரும்பிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க, அதை கண்டுக்காத மாதிரி இவங்களும் இருக்காங்க. அப்புறம் அந்த பார்ட்டி முடிஞ்சிருது. நம்ம ஹீரோயினும் அந்த டாப் ஆக்டரும் காரில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம ஹீரோயினை. கார் போயிட்டுருக்கும்போது ஒரே நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்கள் காரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஏறி போயிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்துலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, நம்ம ஹீரோயின் என்ன தான் வந்து அவங்க நினச்சதை அச்சீவ் பண்ணாலும் ஒரு சந்தோஷம் அப்படின்றது இல்லை. சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை கடைசி வரையிலும். கடைசியாக வந்து எங்கே சந்தோஷம் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்க கிளம்பிட்டாங்க. இந்த பொருள் இருக்கும்போது இந்த பொருள் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். அதுக்காக வந்து நம்மளோட சந்தோஷத்தை இழக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தேவையில்லாமல் பண்ண வேணாம். சந்தோஷமாக இருக்கணும், லைஃப்னா அதுதானே அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த மூவியில் பார்க்குறேன்.